ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 9 to 10 அந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் அப்படின்னா மீட்டி மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியரிஸ் கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் 2021. ஸோ அதை தான் இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, அமெண்ட் பண்ணியிருக்காங்க 2023 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஆன்லைன் கேமிங் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நிறைய ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்கல்ல, ஸோ இது ரிலேட்டடாக தான் வந்து அவங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஃபால்ஸான மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பிஸ்னஸ் பற்றி, இல்லைனா கவர்மெண்ட்டோடைய ஏதாச்சும் ஆவணங்கள்லாம் வந்து தப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதை செக் பண்ணுறதுக்காக ஃபேக்ட் செக்கிங் யூனிட்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இதில் அமெண்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷனல் வேவ் டிடெக்டர். ஸோ இது யார் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிகோ இந்தியா அப்படின்ற கம்பெனி. ஸோ லிகோ அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா லேசர் இன்ஃபெட்ரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வர் இன் இந்தியா. ஸோ இவங்களும் அமெரிக்காவுடைய அந்த லிகோ ஃபேக்ட்ரியும் சேர்ந்து தான் வந்து இந்த கிராவிடேஷனல் வேவ் டிடெக்டரை வந்து கொண்டு நிறுவுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிங்கோலி டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிராவில். ஸோ 2030 வந்து இது பில்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா 2600 crore ஸ்பெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து 300 acre லேண்ட் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட். இந்த பைலட் ப்ராஜெக்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்ஏடைய லிகோ ஃபேக்ட்ரி வந்து 560 crore வந்து லேபுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எல் ஷேப்பில் அமையக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். எல் ஷேப் பார்த்திங்கன்னா 4 kilometer அளவுக்கு வந்து அந்த எல் ஷேப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து 3rd அட்வான்ஸ் அப்சர்வேட்ரின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி 2 அப்சர்வேட்ரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா லூசான்ட், ரெண்டாவது வந்து வாஷிங்டன், ரெண்டுமே யூஎஸ்ஏல தான் இருக்குது. ஸோ கிராவிடேஷன் வேவ் டிடெக்டர் நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிராவில் ஹிங்கோலி டிஸ்ட்ரிக்டில் அமையப்போகுது. ஸோ இதுக்கான அப்ரூவலும் கேபினட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பூட்டானுடைய கிங் நம்ம இந்தியாவுக்கு வந்து விசிட் வந்திருக்காரு, ஒரு 3 days விசிட்டாக April 3 to 5 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ அவர் பேர் என்ன அப்படின்னா ஜிக்மல் கேசர் நம்கியல் வாங்சக் அப்படின்றது. ஸோ இதை வந்து யார் இவர் யார் இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேம் தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையில என்னென்னலாம் ட்ரேட்ஸ் இருக்குது, என்னென்னலாம் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்தியா வந்து பூட்டானுடைய டாப் ட்ரேடிங் பார்ட்னர் அண்ட் இன்வெஸ்டர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா பூட்டானுக்கு வந்து 4000 crore கொடுத்துருக்காங்க அவங்களுடைய 12th 5-year பிளானுக்கு மல்டி செக்டரல் ப்ராஜெக்ட்டுக்காக. இந்தியாவும் பூட்டானும் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரோ பவர் அண்ட் ட்ரேட் அண்ட் ஸ்பேஸ்க்கு வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக டைஅப் வச்சுருக்காங்க. இந்தியா பார்த்திங்க அப்படின்னா பூட்டானுடைய இப்போ 13th 5-year பிளான், அதாவது 2023 to 2028 வரைக்குள்ள பிளானுக்குமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க் டுகெதர் ஃபார் ஃபர்ஸ்ட் எவர் ரயில் லிங்க். ஸோ அதாவது கோக்ராஜர் அண்ட் ஜெல்பூர் ரயில்வே லிங்க் ப்ராஜெக்ட்டுக்கு இந்தியாவும் பூட்டானும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. இந்தியாவும் பூட்டானும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டிகிரேட்டட் செக் போஸ்ட், அதாவது ஜெய்கான் அண்ட் புஷோலிங் அப்படின்ற பிளேஸில் வந்து ஃபஸ்ட்டு இன்டிகிரேட்டட் செக் போஸ்ட் அமைச்சிருக்காங்க இந்தியாவும் பூட்டானும் சேர்ந்து. ஸோ பூட்டானுடைய கேபிட்டல் பார்த்திங்கன்னா திம்பு, கரன்சி வந்து பூட்டானிஸ் நல்கிராம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஸ்டோன் தெலுங்கானாவில் வந்து நிறையா ஆரம்பித்து வச்சுருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி. அதாவது மொத்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 11,300 crore. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்தே பாரத் ட்ரெயின், செகந்திராபாத்லேருந்து திருப்பதி வரைக்கும் வந்தே பாரத் ட்ரெயின் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ரீடெவலப்மெண்ட் ஆஃப் செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷனுடைய அடிக்கல் நாட்டி வச்சுருக்காரு. எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னா 720 crore. அதே மாதிரி செகந்திராபாத் டு மகாபூப் நகர் டப்ளிங் ப்ராஜெக்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா 85.24 kilometers லாங்கு. ஸோ 14,410 crore, அதாவது 1410 crore வந்து இதுக்கு செலவாகுது. ஸோ இதில் வந்து 9 bridge, 152 மைனர் பிரிட்ஜஸ், அதுக்கப்புறம் வந்து 17 level கிராசிங் கேட்ஸ் வந்து எலிமினேட் பண்ணுறாங்க. ஸோ ஈஸியாக க்ராஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க 30 new மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் ஸ்டோம் எய்ம்ஸ் பிபி நகர் இன் யாத்ரி புவனகிரி தெலுங்கானா. ஸோ 13,350 crore
அடுத்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் தெலுங்கானா டு ஆந்திர பிரதேஷ் 7850 crores. இது எல்லாமே செய்தது தான் 11,300 crores. ஸோ நெக்ஸ்ட்டு முத்ரா யோஜனா ஆரம்பித்து 8 வருஷம் ஆயிடுச்சு. முத்ரா யோஜனா ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 April 2015 ப்ரைம் மினிஸ்டர் மோடி நியூ டெல்லியில் ஆரம்பித்தாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ மைக்ரோ கிரெடிட் அப் டு 10 lakhs நான் கோஆப்ரேட்டிவ்க்கும் நான் எஸ்எம்இ பிஸ்னஸ்க்கும் வந்து கொடுக்குற மாதிரி ஈஸியாக கொலேட்ரல் ஃப்ரீ ரோன். அதே மாதிரி இதில் 3 இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும், சிஷு, கிஷோர், தருண். ஸோ அதை என்னென்ன லிமிட்னு கொடுத்துருக்காங்க. இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ டிசைட் பண்ணுவாங்க. ஸோ 24th March 2023 வரைக்கும் எத்தனை பேருக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 23.2 lakh crore கிட்ட சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. 40.82 crore லோன் அக்கௌண்ட்டுக்கு. இதில் 68% வந்து உமன் ஆண்டர்பிரினர்ஸ் கொடுத்துருக்காங்க. 51% வந்து எஸ்சி எஸ்டிக்கும் ஓபிசிக்கும் கொடுத்துருக்காங்க லோன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க கேலோ இந்தியா கேம்ஸுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே டிஜிலாக்கரில் வைக்கலாம் அப்படின்ற அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. டிஜிலாக்கர் யாருடைய பிலாங்கிங்னு பார்த்தீங்கன்னா மீட்டி மினிஸ்ட்ரியோட பிலாங்கிங். அனுராக் சிங் தாகூர் தான் இதை இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2022 இருக்கு இல்லையா, அந்த கேமில் இருந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து டிஜிலாக்கரில் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மத்திய பிரதேஷில் நடந்துச்சு இந்த 2022 கேலோ இந்தியா யூத் கேம். நெக்ஸ்ட் நியூஸ், பெஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா வேர்ல்டு 2023 அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பப்ளிஷ் பண்ணது லண்டன் மேகசின் டைம் அவுட் அப்படின்றவங்க. ஸோ மொத்தமாக 50 cities வேர்ல்டு வைடில் பண்ணியிருக்காங்க. அதில் 20,000 ரெஸ்பாண்டன்ஸை வந்து கேட்டிருக்காங்க. அதில் நம்மளுடைய இந்தியன் சிட்டியில் ஒரே ஒரு இந்தியன் சிட்டி மட்டும்தான் வந்திருக்கு. அதில் 19th இடத்துல வந்தது வந்து மும்பை. டாப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெர்லின். 7 of the top 19 countries வந்து ஏஷியாவில் வந்து 7 of the top 19 cities வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மும்பை தான் 19th position, நம்மளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து ஆப்பிரிக்கன் யூனியன் டிரான்சிஷன் மிஷன் சோமாலியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவுடைய பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் யூஎன் ருச்சித்ரா கம்போஜ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ் ட்ரஸ்ட் ஃபண்ட் இது. ஸோ எவ்வளோ அப்படின்னா $2 million கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 4 million கிட்ட கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் தென் 30 years கவர்மெண்ட் இந்தியா வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டர் ஆஃப் சோமாலியா அப்படின்ற நேமில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சோமாலியோடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மொகதிஷு, கரன்சி வந்து சோமாலி ஷில்லிங். ஸோ நெக்ஸ்ட்டு லேண்ட் ரோவர் ஸ்பேர் சப்ளை கான்ட்ராக்ட் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து டிவிஎஸ் சப்ளை செயினுக்கு கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்ததுன்னா யூகே டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2+1 year கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமமாக பார்த்தீங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட் எல்லாமே லேண்ட், சி அண்ட் ஏர் மூலமாக அவைலபிள் இருக்கிற மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய கான்ட்ராக்ட். சரியா, டிவிஎஸ் சப்ளை செயினுக்கு லேண்ட் ரோவர் ஸ்பேர் சப்ளை கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டைம்ஸ் 100 reader poll 2023 அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது 100th editions ஆஃப் டைம்ஸ் ரீடர்ஸ் போல். ஸோ மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் யார் அப்படின்னா நம்ம இந்தியன் ஆக்டரான ஷாருக் கான் தான். இவர் பார்த்தீங்கன்னா 4% ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இவருடைய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 627 million வந்து இவருடைய நெட்வொர்த். இவர் தான் வெல்த்தியஸ்ட் ஆக்டர் இன் ஏஷியா அண்ட் 4th richest பர்சன் இன் குளோபல் லெவல். ஸோ வெல்த்தியஸ்ட் ஆக்டர் ஆக்டர் லிஸ்ட்டில் வந்து இவர் 4th குளோபல் லெவலில் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டு வி அவார்ட் 2023 அப்படின்ற அவார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வேசின் காங்கிரஸ் வாஷிங்டன் 2023 தான் இந்த அவார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 16th edition. இது யார் வான் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் ஹைதராபாத் தான் இந்த அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது மட்டும்தான் ஒன்லி இந்தியன் கம்பெனி இந்த கேட்டகரியில் இருக்குது. ஸோ வேக்சினேஷன் இருக்கு இல்லையா, அந்த காங்கிரஸ் நடந்திருக்கு, அந்த இதில் அவார்டு வாங்கியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் இன்ட்ராநேசல் COVID-19 வேக்சினேஷன் இன் கோவேக். ஸோ இதுதான் இவங்க கண்டுபிடிச்சது. அதே மாதிரி கோவேக்சின் அப்படின்றது கவர்மெண்ட்டோட சேர்ந்து இவங்க கண்டுபிடிச்ச பப்ளிக் வேக்சினேஷன் ப்ரோக்ராம். ஸோ வி அவார்ட் பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் ஹைதராபாத் கிடச்சிருக்கு. ஒன்லி இந்தியன் கம்பெனி இந்த கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸோடைய ஃபால்கன் 9 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாசாவுடைய டெம்போ அப்படின்ற ஒரு டிரான்ஸ்போர்டேஷனல் மிஷின் மானிட்டரிங் இன் பொல்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதுவும் சேட்டலைட்டும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சேட்டலைட் நேம் வந்து இன்டெல் சேட் 40E பை மேக்ஸர். மேக்ஸர் அப்படின்றவங்க தான் வந்து இந்த இன்டெல் சேட் அப்படின்ற அந்த சேட்டலைட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஹை த்ரோபுட் கனெக்டிவிட்டி. ஸோ 15 years கோஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மானிட்டரிங் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டெம்போ வந்து 20 months மிஷன். ஸோ இது வந்து நாசாவுடைய டெம்போ அப்படின்றதோடைய ஸ்லோகன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் டைம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இட்ஸ் அபவுட் டைம்.
ஸோ இது ஹையர் ரெசல்யூஷன் ஏர் கண்ட்ரோல் ஏர் குவாலிட்டி கண்ட்ரோல் மிஷின். இந்த டெம்போ அப்படின்றது வந்து ஏர் குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அனுப்பக்கூடிய ஒரு சேட்டலைட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் வந்து 100வது சுகோய் 30 MKI வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்டில் 2 LCA மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது பெங்களூர்லேயே. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் ஏர்க்ராஃப்ட், இந்த சுக்கோய் ஏர்க்ராஃப்ட்டுங்கிறது வந்து ரிப்பேர் அண்ட் ஓவர்டிராஃப்ட் ஏர்க்ராஃப்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ எங்கே வச்சு கொடுத்துருக்காங்கன்னா நாசிக் மகாராஷ்டிராவில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 3rd LCA லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் இருக்கு இல்லையா, அதோட ப்ரொடக்ஷனையுமே இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிக்னல் அவுட் சர்டிஃபிகேட் அப்படின்றதையும் வந்து இந்த 100 ரிப்பேர் அண்ட் ஓவரால் ஏர்க்ராஃப்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யார் வந்து கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கேத் சதுர்வேதி, இவர் யாருன்னா CEO ஆஃப் HAL. ஸோ யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏர் மார்ஷல் ஷரீன் அவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இது மட்டும் இல்லாமல் LCA MK1A அதாவது லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்டோடைய ஹெலிகாப்டர் தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் வந்து 16-24 ஏர்க்ராஃப்ட் வந்து வருஷத்துக்கு தயாரித்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி சப்மரைன் ராக்கெட் டெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. இது டிசைன் அண்ட் டெவலப் பண்ணது வந்து 2 பூனே லேப், யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ARDE அண்ட் ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லெபார்டரி HEMRL. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை வந்து எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ராக்கெட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ எங்கே வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா INS சென்னை DRDO வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஆன்டி சப்மரைன் ராக்கெட் பார்த்திங்க அப்படின்னா எதோடைய ரீப்ளேஸ் அப்படின்னா ரஷ்யாவோட ஒரிஜின் ராக்கெட்டான கைடட் பாம்ப்ஸ் ராக்கெட்டுக்கு. இது வந்து 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் போகக்கூடியது. நமக்கு இப்போ இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ராக்கெட் பார்த்திங்க அப்படின்னா 8 கிலோமீட்டர் ரேஞ்ச். இதை வந்து சிங்கிள்லேருந்து சால்வோ மோடும் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் டிஸ்கவர் பண்ணியிருக்கு 4 ஓல்டஸ்ட் கேலக்ஸிஸை. இந்த கேலக்ஸி பார்த்திங்கன்னா 13.4 பில்லியன் இயர்ஸ் வந்து ஆகும் ரீச் ஆகிறதுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வெப் இந்த டெலஸ்கோப் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே 17 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரீச் ஆகிறதுக்கு. ஸோ 15 lakh kilometers அவே ஃப்ரம் த எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பப்ளிஷ் பண்ண ஜேர்னல் பேர் என்னென்னா நேச்சர். ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் தி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புடைய ஒரு பார்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடைய டீப் எக்ஸ்ட்ரா கிளாஸ்டிக் சர்வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 80 இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரோனாமர்ஸ் ஃப்ரம் 10 countries வந்து இதை சேர்ந்து தான் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த 4 ஓல்டஸ்ட் கேலக்ஸிஸை. ஸோ இன்னையோட நியூஸ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு April 11 நியூஸ் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.